இந்த உடல் உள்ள அந்த உயிர் குடியிருக்குது. இந்த உயிர் குடியிருக்கக்கூடிய வீட்டை நம்ம சுத்தமா வச்சிருக்கணுமா இல்லையா? செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று நாட்கள் தான் பேதி மருந்து சாப்பிடணும். மழை பெய்யும் போது பேதி மருந்து சாப்பிடக்கூடாது. இந்த பேதி மருந்துங்கிறது உங்களுடைய பல லட்சக்கணக்கான பணத்தை மிச்சம் பண்ணக்கூடிய ஒரு மருந்து. நான் சித்த மருத்துவர் டாக்டர் லக்ஷ்மி கீதா, இசை மருத்துவமனையில் வந்து பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு பேச எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு வந்து என்ன சாப்பிடலாம், எப்படி சாப்பிடலாம், என்ன சாப்பிடணும் அப்படின்னா பேதி மருந்து கண்டிப்பாக சாப்பிடணும். அது நிறைய பேருக்கு வந்து அந்த பேதி மருந்து சாப்பிட்ற விவரமே தெரியறதில்ல. அதனால தான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் நம்மளுடைய வந்து ஆணி வேர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு வியாதியும் வரத்துக்கூடிய காரணம் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கிருமியால் வந்ததோடம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிருமி தான் எல்லா வியாதி வர்றதுக்குரிய முன்னோடியான காரணம்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கிருமி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் 4 மாதங்களுக்கு ஒரு முறை பேதி மருந்து, 6 மாதங்களுக்கு ஒரு முறை வந்து வமன மருந்து எழுந்துடும் அப்படின்னா. வமன மருந்துனா வாந்தி ஏற்படக்கூடிய மருந்து, பேதி மருந்துனா 4 மாதங்களுக்கு ஒரு முறை வந்து உடம்புல இருக்க கிருமி எல்லாம் வெளியில் போகணும். வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம பொங்கல் கொண்டாடுறோமா இல்லையா? போகி பண்டிகை எதுக்கு கொண்டாடுறோம், எதுக்கு எரிக்கிறோம், வீடு ஏன் சுத்தமாக இருக்கணும், அந்த வீடுக்கு வந்து வெள்ளை அடித்து ஒட்டடை அடித்து க்ளீன் பண்ணி அப்படி பண்ணும்போது வந்து அந்த வீடு வந்து உறுதியாக இருக்கும். நெடுநாள் வந்து அந்த வீடு வந்து இந்த மழை வெயில் இதனால தாக்கப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணோம். அப்போ நம்ம ஒரு குடியிருக்கிற வீடு அதை வந்து இந்த அளவுக்கு நம்ம நல்லபடியாக இருக்கணும்னு சொல்கிறோம். அப்போ இந்த உயிர் குடியிருக்கக்கூடிய இந்த உடலை நம்ம பராமரிக்கணுமா இல்லையா? ஒரு நம்ம வந்து தூங்குகிறோம் படுக்கிறோம் அதுக்கு உள்ள ஒரு இடத்தை வந்து தூய்மையாக நிர்வகிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த உடல் உள்ள அந்த உயிர் குடியிருக்குது. இந்த உயிர் குடியிருக்கக்கூடிய வீட்டை நம்ம சுத்தமாக வச்சுருக்கணுமா இல்லையா? அப்போ சுத்தமாக வச்சுருந்தா தானே இந்த உடம்பு வந்து நிறைய நாள் வந்து உயிர் வாழ முடியும். திருமுறை என்ன சொல்லியிருக்காரு, உடம்பால் அழியும் உயிரால் அழிவர். உடம்பு போயிடுச்சுனா தான் உயிர் போகும். நம்மளுடைய தமிழ் மருத்துவத்தில் இன்னும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பல பிணியணுகா விதின்னு ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. என்ன சாப்பிட்லாம், எப்படி சாப்பிட்லாங்கிறது ஒரு பேதி மருந்து சித்த மருத்துவத்தில் மிகவும் மகத்துவமான மருந்து. அதை கண்டிப்பாக இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்கணுங்கிற ஒரு இதுக்காகவே தான் இன்றைக்கி நான் வந்திருக்கிறேன். இந்த பேதி மருந்து பார்த்திங்கன்னா நம்ம சித்த மருத்துவத்தில் பல வகையாக கொடுக்கப்படுது. அகஸ்தியர் குழம்பு, கௌசிகர் குழம்பு, முருக்கன் விதை மாத்திரையும் கொடுக்குறாங்க. இந்த மாத்திரைகள் வந்து எல்லா நாளையும் சாப்பிட முடியாது. சாப்பிடக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா செவ்வாய், வியாழன், ஞாயிறு. இதில் வந்து வயதை முதிர்ந்தவங்களும் இருப்பாங்க. சில பேருக்கு பேதி மருந்து எப்படி சாப்பிட்றதுன்னு கூட தெரியாமல் அந்த அதனால தான் அந்த வழக்கு ஒளிஞ்சு போச்சு. இவ எப்படி இப்போ இயற்கை மருத்துவத்தை காப்பாற்றணும் அப்படின்னு உள்ள ஒரு முகாம் நடத்துகிறாங்க அப்படின்னாலே நாளைக்கு மனித உயிர்களை காப்பாற்றணும்னு ஒரு பேதி மருந்து முகாம் நடத்தினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. புரியுதா உங்களுக்கு? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாட்கள் தான் பேதி மருந்து சாப்பிடணும். மழை பெய்யும் போது பேதி மருந்து சாப்பிடக்கூடாது. நல்ல வெயில் அடிக்கும் போது, இன்றைக்கி நல்ல வெயில் அடித்ததுன்னா அதனால தான் பேதிக்கு சாப்பிடணும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இது ஏர்லி மார்னிங் தான் சாப்பிடணும். காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி 5:30 to 6:30 இந்த சமயங்களில் தான் இந்த பேதி மருந்து சாப்பிடணும். இந்த பேதி மருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பொடி பண்ணி 1 கிளாஸ் தண்ணியை நல்லா சூடு பண்ணி அதில் 1/2 ஸ்பூன் டீத்தூள் போடுங்க. இது நல்லா கொதித்த பிறகு இப்போ வடிகட்டினா என்ன கிடைக்கும், வர டீ கிடைக்கும். இந்த 1/2 கிளாஸ் வரட்டியில் இந்த பேதி மருந்தை நல்லா பொடி பண்ணி அதில் கலந்து காலையில் 7:30 to 6:30 சூரியத்துக்கு உதயத்துக்கு முன்னாடி நாக்கில் படாமல் நேராக தொண்டையில் ஊற்றி குடிச்சிடேன். நாக்கில் சில சமயம் நம்ம நம்ம அப்படின்னு ஒரு மாதிரி இருக்கும் இந்த டேஸ்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா நேர்வாளம், நாகாணம் அப்படின்னு நல்லா உங்களுக்கு உடம்புல இருக்க கழிவுகளை வெளியேற்றக்கூடிய மருந்துகள், மூலிகைகள் நிறைய இருக்குது. அது இந்த பேதி மருந்துங்கிறது உங்களுடைய பல லட்சக்கணக்கான பணத்தை மிச்சம் பண்ணக்கூடிய ஒரு மருந்து. இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ சாப்பிட்டோடனே ஒரு 8-10 தடவை பேதி ஆகிற பிறகு இனிமேல் பேதி ஆகாது அப்படிங்கும்போது 1 கிளாஸ் பேதி மருந்து அந்த டீ டிகாஷனில் கலந்து குடித்த பிறகு சுடுதண்ணி நல்லா ஒரு சொம்பு குடிச்சிக்கிட்டே இருக்கும். குடிச்சிட்டேன்னோடனே உங்களுக்கு உடம்புல இருக்க கழிவெல்லாம் வெளியில் போகும். எல்லா இடத்துலேருந்து கழிவு போகும். இன்டஸ்ட்ரீனில் குடலில் இருக்க கழிவு எல்லா கழிவும் வெளியில் போன பிறகு தண்ணியே போகிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து 2 டம்ளர் மோர் உப்பு போட்டு குடிச்சிட்டிங்கன்னா பேதி மருந்து முறிஞ்சு போயிடும். பூட்டும் சாவியும் தெரிஞ்சவன் தான் ஒரு வைத்தியன். அதாவது பேதியை உருவாக்கவும் தெரியணும், பேதியை நிறுத்தவும் தெரியும். இப்போ ஒரு பேதி மருந்து கொடுக்குறோம், முருக்கன் விதை கொடுக்குறோம்,
அகஸ்தியர் குளம் கொடுக்குறோம், கௌசியர் குளம் கொடுக்குறோம். இதை வந்து ஒரு ஆலோசனையின் பேரில் இந்த மருந்து எடுத்துக்கோங்க. தைரியமாக எடுத்துக்கலாம், பயம் வேணாம். இது பல பேருக்கு வந்து நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது தெரியாததுனால தான் இது நம்ம சாப்பிடாமல் வளை குறைஞ்சி போயிடுது. இப்போ பேபி வந்து நிறுத்துறதுக்கு ரெண்டு டம்ளர் மோர் உப்பு போட்டு கொடுக்குறோம். அன்னைக்கு சாப்பிடக்கூடிய சாப்பாடு குழஞ்ச சாதத்தில் மோர் ஊற்றி சாப்பிட்றீங்க. மதியானத்துக்கும் நைட்டுக்கும் குழஞ்ச சாதத்தில் மோர் ஊற்றி சாப்பிட்றீங்க, அவ்வளோதான். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஏன் வந்து பேதி மருந்து சாப்பிட்ணும், பேதி மருந்து சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேதி மருந்து 4 மாதங்களுக்கு ஒரு முறை இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இதய குழாய் அடைப்பு வராது. அப்போ உங்களுக்கு எத்தனை லட்சம் மிச்சம், ஃப்யூச்சரில் எத்தனை லட்சம் மிச்சம், பல லட்சம் மிச்சம். 4 மாதங்களுக்கு ஒரு முறை பேதி மருந்து சாப்பிட்றப்ப அது வச்சிங்கன்னா பக்கவாதம் வராது. அப்போ உங்களுக்கு எத்தனை லட்சம் மிச்சம், உங்கள் குடும்பத்துக்கே வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் மிச்சம். ஆனால் 4 மாதங்களுக்கு தொடர்க பேதி மருந்து சாப்பிட்றவங்களுக்கு பக்கவாதம் வராது. 4 மாதங்களுக்கு ஒரு முறை சாப்பிட்றவங்களுக்கு சிறுநீரக கல் வராது. 4 மாதங்களுக்கு ஒரு முறை பேதி மருந்து சாப்பிட்றவங்களுக்கு பித்தப்பை கல் வராது. 4 மாதங்களுக்கு ஒரு முறை நீங்கள் பேதி மருந்து சாப்பிட்றீங்களா உங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸே வராது. ஏன்னா எல்லா செடிமெண்ட் ஆகிற கழிவுகள் எல்லாம் வெளியேற்றிக்கிட்டே இருக்கும். வீட்டில் அன்னன்னைக்கு குப்பை கூடைய கொட்டுறோமா இல்லையா, கொட்டுறோமா இல்லையா? இப்போ வயிற்றில் நம்ம உடம்புல இருக்க குப்பையை நம்ம கழிவை வெளியேற்றணுமா இல்லையா? அந்த வழிமுறை தெரியாததுனால தானே நம்ம இவ்வளோ வியாதிகள் நம்மளுக்கு வருது. அப்படியே வந்து உங்களுக்கு செடிமெண்ட் ஆகிற அந்த குப்பை எல்லாமே நீங்கள் பேதி மருந்து நீங்கள் ரெகுலராக சாப்பிடும்போது உங்களுக்கு காலையில் 5 மணிக்கு ரோடு எப்படி இருக்கும், காலையில் 10 மணிக்கு ரோடு எப்படி இருக்கும், காலையில் 5 மணிக்கு ரோடு எப்படி இருக்கும், காலையில் 10 மணிக்கு ரோடு எப்படி இருக்கும், காலையில் 5 மணி ரோடு விஐபி போகிற ரோடு மாதிரி இருக்கும், விசாலமாக இருக்கும். காலையில் 10 மணிக்கு ரோடு எப்படி இருக்கும், பயங்கர டிராஃபிக் ஜாமோடு இருக்கும். நீங்கள் ரெகுலராக பேதி மருந்து சாப்பிடும்போது உடம்பில் இருக்க எண்டோக்ரைன் கிளான்ஸுங்கிற நாளமில்லா சுரப்பிகள்ங்கிறதா அதனுடைய ஃபங்க்ஷனை சரியாக செய்யும். நீங்கள் பேதி மருந்து சாப்பிடும்போது டிராஃபிக் ஜாம் ஆனால் 10 மணி ரோடு மாதிரி தான் உங்கள் உடம்பு இருக்கும். அதனால தான் அங்கே வலிக்குது, இங்கே அங்கங்கே கிடைக்கக்கூடிய அந்த காற்று போகாது, அங்கே இருக்க பிளட் ஸ்ட்ரீமில் இருக்க பிளட் வெசல்ஸ் இருக்குது பிளட் ஒழுங்காக கிடைக்காது, அந்த கிளாண்ட் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகாது. ஒவ்வொரு வியாதியும் உடம்புல ஏற்படக்கூடிய காரணம் என்னென்னா டிஸ்ஃபங்க்ஷன் ஆஃப் த எண்டோக்ரைனல் கிளான்ஸ். அப்போ என்ன சாப்பிடலாம்னா 4 மாதங்களுக்கு ஒரு முறை பேதி மருந்து சாப்பிடணும். எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறது தகுந்த மருத்துவர் ஆலோசனை பேரில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது.